எங்க அந்த எடுபட்ட பாய் இருக்கடா உனக்கு. டேய் யோ டையா யோ, வேளாங்கரி குளிக்கிறது எட்டு பாத்தியா நீ? இல்லம்மா, உன் சோப்பு யூஸ் பண்றலாம் தான் பார்த்தேன். சின்ன வீடு செட்டப்பா கரும என்னையா பாக்க பிச்சைக்காரி மாதிரியா இருக்கிறாவோ? நீ லவ் லெட்டர் கொடுத்த விஷயம் எங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஐயோ, உன் தங்கச்சிக்குமா? நீ சிரிச்சாலே போதும், எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்க தெரியுமா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், என்னங்க என்னன்னா சொல்லி தொடங்கின எங்க அப்பா காசு. என் பேர ஒட்டுறீங்களே எங்க? ஒட்டிருக்கனே. ஏங்க, எங்க அப்பா பேரே ஒட்டலாமா? அதுக்கு என்ன, ஒட்டிட்டா போச்சு. எங்க? இங்க. ஓ, உங்க அப்பா பேர் ஒட்டுற இடம் இல்ல. உங்க நல்லாவே இல்லங்க, நீங்க கொஞ்சம் சொல்ல கூடாதா? நான் எதுக்கு சொல்லணும்? எனக்கு பொண்ணு பார்த்த போது மட்டும் அவன் சொன்னானா? டேய், என்னடாச்சு? ஏன்டா அழுவுற? அம்மா அடிச்சிட்டாங்க. அம்மா தான் அடிச்சா, போட்டு விடுற. பழகி போச்சு, என்ன வலி இதுல? டார்லிங், இந்த மாசம் சம்பளத்துக்கு பதிலா உனக்கு 500 கிஸ் குடுக்கலாம்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? சரிங்க, நானும் கேப் காரனுக்கு ஒரு 30 கிஸ் பால் காரனுக்கு ஒரு 50 கிஸ் அப்புறமேட்டு மளிகை காரனுக்கு ஒரு 50 கிஸ் ஹவுஸ் ஓனருக்கு ஒரு 250 கிஸ் கொடுத்துடலாம். பக்கத்து வீட்டு சேகர் கூட 100 ரூபாய் கடன் கேட்டு தெரியாம